ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான அப்ரஹாம் ஹோஸ்லர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மிதுன் மேனுவல் தாமஸ் டைரக்ஷன்ல ஜெயராம், ஜெகதீஷ், செந்தில் கிருஷ்ணா மற்ற பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 22 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். அப்ரஹாம் ஹோஸ்லர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏசிபியா இருக்காரு. இவர் தன் மனைவி மகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. ஒரு நாள் கிரைம் சீனுக்கு இவர் வர சொல்லி ஒரு ஃபேக் கால் வருது, அதை நம்பி அங்க போறாரு. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவரோட மனைவி மகள் ரெண்டு பேருமே காணாம போறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து 3 வருடத்துக்கு அப்புறம் நடக்கிற தொடர் கொலைகளை அப்ரஹாம் ஹோஸ்லர் விசாரிக்கிறதுக்காக களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்திடலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஜெயராம் பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அனசுவரராஜன் குறைந்த காட்சிகள்ல வந்தாலுமே ஒரு நிறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மம்முட்டி ஒரு சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டேனி ஈஸ்வருடைய சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு தேவையான அந்த ஆம்பியன்ஸ் இந்த படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நைட் சீக்வன்சஸ்ல லோட் லைட்ல எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. மிதுன் முகுந்தனுடைய பீஜம் பாத்தீங்கன்னா நிறைய த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் வரும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு டிராகிங்கா இருக்கும். இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்கு தான் செய்யுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆக்ட் வரும்போது டைலூட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரதான் செய்யுது. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபோவ் அவரேஜ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்கான்ட் இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். அப்ரஹாம் ஹோஸ்லர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.